கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் பெங்களூரில் இருக்கிற அவங்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக செப்பிக்க போகிறோம். அவங்க ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. நல்லபடியாக அந்த ஸ்டுடியோ ஓப்பன் ஆகணும், பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், கத்திருந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய வாசல்களை கத்தர் ஓப்பன் பண்ணுவார், புதிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை கத்த ஓப்பன் பண்ணுவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களையும் கத்த உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் அன்பு சகோதரர் சுரேஷ்குமாருக்காக, அவங்க ஓப்பன் பண்ண போகிற ஸ்டூடியோவுக்காக, ஃபோட்டோகிராஃபிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய ஸ்டூடியோவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஓப்பன் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே. ஆமே, ஆமே. பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி நிரம்பி வழியணும். செய்வாள் நினைக்கலாம், நான் சாதாரண பாத்திரம், நான் எம்டி பாத்திரம், ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் பாத்திரம். ஆனால் நீங்கள் சாதாரண பாத்திரமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்குள்ள அன்றைய அபிஷேகம் அது நிரம்பி வழியும். தாவீது சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்றைக்கி அதை இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்கும் கத்தை வாக்குத்தத்துவமாக கத்தை கொடுக்குறார். சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவாராம். தவிச்சுனா என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்கு. குறைவாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறோம். ஒரு காரியம் தெரியுமா, 1 கொரிந்தியர் 13:10 நீங்கள் வாஸ்து பாருங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். எல்லோரும் விசுவாசிங்க, நிறைவான ஒரு நன்மையை உங்கள் லைஃப்பில் கற்றுக் கொடுப்பான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கும். ஆனால் நிறைவானது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அன்று உங்களை நிறைவை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லோரும் விசுவாசிங்க, ஒரு ஏழை மனிதன், அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்க, ஆனால் இவர் எல்லாத்துலேயும் குறைஞ்சவர். படிப்பு குறைய படிச்சிருக்கிறார், அவருக்கு நன்மைகள் எல்லாம் குறைவாக இருக்குது, ஒன்றுமே நிறைவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் மனநிலைமை பாதிக்கப்பட்டு மனநிலைமை மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்படுகிறார். இரவெல்லாம் தூக்கம் வரலை, அவருக்கு டென்ஷன், எல்லாவற்றையும் நான் குறையாக இருக்கிறேன். அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜெபம் பண்ண ஒரு ஊழியர் மூலமாக அவரை கத்தை தொட்டா, அவருடைய வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதித்தா, அதிலிருந்து மனநிலைமை பாதிப்புலேருந்து வெளியே வந்தார். கத்த ஒரு நாள் பேசினார், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ரிலாக்ஸாக ஆண்டவர் கொடுத்த சொன்ன தொழிலை செய்தார். கத்த இன்னைக்கு முழு குடும்பத்திலையும் எல்லா
எல்லாரை காட்டிலும் டாப்புக்கு கற்றுக்கொண்டு வந்துட்டார். உயர்ந்த நிலைமைக்கு கற்றுக்கொண்டு வந்துட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை கத்த செய்ய மாட்டாரா? செய்வார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். வழியன்னா அடுத்தது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு போகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆதியாகமம் 12:2 ஆபிரகாமை பார்த்து கத்த சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். அப்போ நிரம்பி வழிகிற ஒரு நான். பிரியமானவர்கள், வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. 2 ராஜாக்கள் 4:1-5 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். அங்கே ஒரு விதவை, ஒரு தீர்க்கதர்ஷனுடைய மனைவி எலிசா என்கிற தெய்வ மனுஷன்ட்டு வந்து சொல்கிறான், என் கணவர் கடன் வாங்கிட்டார், மறிச்சும் போயிட்டார். இப்போ கணவன் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இப்போ என்ன பண்ணனு எனக்கு தெரியலை. என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டுட்டு போகிறக்கு கடன் கொடுத்தவங்க வாராங்க, நான் என்ன செய்கிறது? அப்போ தான் கேட்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்குது? அப்போ தான் இந்த சகோதரி அந்த விதவை தா சொல்கிறாங்க, என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீ எல்லா பாத்திரத்தையும் வாங்க, அந்த பாத்திரத்தை எல்லாத்துலேயும் அப்படியே வார்த்துவேன் நிரம்பும். இப்போ அவங்க 2 பசங்களை விட்டு அந்த ஏரியாவுக்குள்ள எல்லாருடைய வீட்டில் இருக்கிற காளி பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து கதவை பூட்டி, ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளவு காளி பாத்திரம் வைக்க முடியும்? ஒரு குடோன்னா நிறைய வைக்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியும்? அவ்வளோத்துலேயும் எண்ணெயை வார்க்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய எண்ணெயாக மாறிட்டே இருக்குது. ஒரு பாத்திரம் நிரம்பி வழியுது, அடுத்தது அடுத்த பாத்திரம் நிரம்பிட்டு அதுக்கு அடுத்த பாத்திரம் நிரம்பிட்டு எல்லா பாத்திரம் நிரம்பி 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 வழியுது. இப்போ கேட்குறாங்க, இப்போ இன்னொரு பாத்திரம். அம்மா பாத்திரம் இல்லைம்மா, இன்னொன்று வாங்க தான் செய்யணும். இல்லைன்னு சொன்னோன்னு அந்த எண்ணெய் நின்றுட்டு, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எம்டி பாத்திரம்தான், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பாத்திரத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பான், நிறைவாய் நிரப்புவான். நீங்கள் நிரம்பி வழிந்து மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கத்தவங்களை ஆசீர்வதிக்க போகிறான். இன்றைக்கி உங்களை கத்தருடைய கிருபையினால் நிரப்ப போகிறான். எல்லோரும் சொல்லுங்களேன், கிருபையினால் கத்தர் உங்களை நிரப்ப போகிறான், வல்லமையினால் நிரப்ப போகிறான், இரக்கத்தினால் நிரப்ப போகிறான், உன்னத அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறான், மீதி எடுக்கும்படி செய்க. லுக் ரோமர் 5:5 மேலும் நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்படு. நம்ம இருதயத்தில் அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது, அது நிரம்பி 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 வழியும். ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது, கிருபை ஊற்றப்படுகிறது. இப்போவும் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களாம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஓமை துதிக்கிறோம் ஸ்தோத்துரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிய பண்ணும், நிரம்பி வழிய பண்ணும். செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா, நன்மை நிரம்பி வழியட்டும் அப்பா. விசேஷமாக அன்பு சகோதரர் சுரேஷ்குமார் அவங்க ஸ்டூடியோ, அவங்க ஃபோட்டோகிராஃபி, அவங்க வீடியோ கவரேஜ், இது நிரம்பி வழியணும். அவங்க வீடு நிரம்பி வழியணும். பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதிங்க. யார் யாரெல்லாம் பார்த்து என்னோடு ஜெபிக்கிறவங்களோ அத்தனை பேர் மேலேயும் நம்முடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும், நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.